www.cinemanew.in. கேரளா சட்டக் கல்லூரி மாணவி ஜிஷா கற்பழித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கேரளா மாநிலம் பெரம்பூரை சேர்ந்த சட்டக் கல்லூரி மாணவி ஜிஷா கொடுமையான முறையில் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த வழக்கில் அசாமை சேர்ந்த அமீருல் இஸ்மான் என்ற 23 வயது இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கொச்சி நீதிமன்றத்தில் 18 மாதங்களாக நடைபெற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமீருல் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இது போல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.